உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை ஒரு குகையில தனியா விட்டுட்டு போனா என்ன பண்ணுவீங்க என்ன மஞ்சுமேல் பாய்ஸ் கதைன்னு நினைச்சிங்களா அதுதான் இல்லை அதுக்கும் மேல வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல டான்ஸ் மூவியை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு அரசர் அவரோட படையை கூட்டிட்டு மலை உச்சில இருக்க ஒரு குகைக்கு போறாரு அந்த குகைக்குள்ள ஒரு டிராகன் இருக்கு அந்த டிராகனை அழிக்கிறதுக்காக போறாரு ஆனா அந்த டிராகன் அவரோட வந்த எல்லாரையும் சாவடிக்குது அந்த அரசர் அந்த டிராகன் முன்னாடி மண்டியிட்டபடி இருக்காரு அந்த டிராகன் அவரை நெருங்குது அவருக்கு என்ன ஆச்சுன்னு காட்டாமலேயே சஸ்பென்ஸா அடுத்த கட்டத்தை நோக்கி கதை நகருது அந்த நிகழ்வு நடந்து சில ஆண்டுகளுக்கு பின் கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க இந்த படத்தோட ஹீரோயினையை காட்டுறாங்க அவங்க ஒரு இளவரசி அவளோட பெயர் எலோடி இவங்களோட நாடு ரொம்பவே வறுமையில் இருக்கும் உணவுக்காகவும் குடிக்கும் தண்ணிக்காகவும் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த சமயத்துல ஆரியன் நாட்டின் இளவரசரை திருமணம் செய்து கொள்வதற்காக எலோடிக்கு கடிதம் வரும் எல்லோடிக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைனாலும் அவங்க அப்பாவோட அறிவுரையால் இந்த நாட்டோட நன்மைக்காக அந்த நாட்டில் நாம் சம்மதம் வைத்தால் நமக்கு நிறைய தங்கம் கிடைக்கும் அந்த தங்கத்தை வச்சு நம்ம நாட்டு மக்களோட பசியை போக்க முடியும்னு சொல்லுவார் அதுக்காக மட்டுமே அவ இந்த திருமணத்துக்காக ஒத்துக்குவா ஆரிய நாட்டு அரசவைக்கு எல்லோடியும் அவளுடைய தந்தையும் அவளுடைய வளர்ப்பு தாயும் அவளுடைய தங்கையான ஃப்ளோரியா இவங்க எல்லாரும் கப்பலில் பயணம் பண்ணுறாங்க ஆரிய நாட்டை சென்றதும் அந்த அரண்மனையை பார்த்து அந்த அரண்மனையின் பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அரண்மனையில் ஒரு அறையில் அவங்கள தங்க வைக்கிறாங்க நாளை ஆரியா நாட்டு இளவரசரான ஹென்ரியையும் ஹென்ரியோட குடும்பத்தையும் சந்திக்க போறீங்கன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இரவே எல்லோடி அவ அறைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு அறையில் ஒரு பெண்ணை பாப்பா மறுநாள் ஹென்றி குடும்பத்தை சந்திப்பாங்க எல்லோடியோட தந்தையோட ஹென்ரியோட தாயா தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க இதற்கிடையில் எல்லோடியும் ஹென்ரியும் தனியாக பேசிகிட்டே குதிரையில் பயணம் பண்ணுவாங்க ஒரு பக்கம் எல்லோடியோட அப்பா ஹென்ரியோட அம்மா கிட்ட பேசிட்டு ரொம்பவே சோகமாக வெளியே வருவார் அதை பார்த்த வளர்ப்பு தாய் என்னாச்சு என்ன நேர்ந்ததுன்னு கேட்பாங்க ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் கம்னு போயிடுவாங்க இதெல்லாம் பார்த்த அந்த வளர்ப்பு தாய்க்கு இந்த கல்யாணத்தில் ஏதோ குழப்பம் இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை எல்லோடி சொல்லுவாங்க ஆனாலும் மறுநாள் அவங்க பேசினபடியே கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரையும் மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் பல சடங்குகளை செய்யணும்னு சொல்லுவாங்க ஹென்றி எல்லோடியை கூட்டிகிட்டு மலை உச்சிக்கு போவான் அங்கே போனவுடனே அவங்க அவங்களோட சடங்குகளை தான் செய்வாங்க எல்லோடியோட உள்ளங்கையையும் ஹென்ரியோட உள்ளங்கையையும் ஒரு கத்தியால் அறுத்து அவங்க ரெண்டு பேரோட ரத்தத்தையும் இணைச்சி இன்று முதல் எல்லோடி அரசவை ரத்தம்னு அறிவிப்பாங்க அந்த சடங்கு முடிஞ்சவனே ஹென்றி அவளை தூக்கிட்டு போவான் தூக்கிட்டு போகும்போது ஹெலோடி ரொம்பவே சந்தோஷமா இருப்பாள் கொஞ்ச தூரம் போனவனே ஹென்றி அவளோட கண்களை மூட சொல்வான் இவ ஏன்னு புரியாமலே கண்களை மூடி அவன் தோல்ல சாய்வான் கொஞ்ச தூரம் போன உடனே ஹென்றி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவளை அந்த மலை உச்சில இருக்க ஒரு குகைக்குள்ள தூக்கி போடுவான் அவன் தூக்கி போடுறத பார்க்கும்போது நமக்கே என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ அலறி அடிச்சுக்கிட்டு அந்த குகைக்குள்ள போய் விழுவா ஹேப் கத்துவா கதருவா ஒருத்தரும் வரமாட்டாங்க இதுக்கப்புறம் தான் இந்த கதை ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மூவ் ஆகும் எதுக்காக அவளை அந்த குகைக்குள்ள போட்டாங்க அப்படி அந்த குகைக்குள்ள என்னதான் இருக்கு ஏன் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்ற எல்லா விஷயமும் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அந்த குகைக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே தான் இங்கே பலியாட அனுப்பியிருக்காங்கன்ற விஷயத்த அவ புரிஞ்சுக்குவாள் கொஞ்ச நேரத்திலே குகையில் ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கும் என்ன அங்கே வெளிச்சம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி போவாள் அங்கே போனால் ஒரு பெரிய டிராகன் இருக்கும் அதை பார்த்து ரொம்பவே பயப்படுவாள் அந்த ட்ராகன் இவக்கிட்ட பேசும் அவளுக்கு ஒன்றுமே புரியாது இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எதுக்கு இவங்க நம்மளை தூக்கி போட்டாங்க இந்த ட்ராகன் எதுக்கு தேவையில்லாமல் நம்மக்கிட்ட நின்று பேசிகிட்ருக்குன்னு அவள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்பாள் அந்த ட்ராகன் அவகிட்ட பேசும் உங்ககிட்ட இருந்து அரசவையோட வாடை வருது அப்படின்னு சொல்லும் அவள் உடனே அவளோட உள்ளங்கையை பார்ப்பாள் இதுக்காக தான் நம்ம கையை அறுத்தாங்களான்னு நினச்சிக்கிட்டு நான் அரசவையை சேர்ந்தவ அல்லன்னு சொல்லுவாள் இருந்தாலும் அந்த டிராகன் நம்பாது நீ பொய் உரைக்கிறாய் உன்னிடம் இருந்து எனக்கு வாடை வருது எனக்கு பிடிச்ச கட்டத்தை நெருங்கிட்ட ஓடுன்னு சொல்லும் அவ உடனே ஓடுவா அவளை ஓட விட்டுட்டு பின்னாடி அது நெருப்ப கக்கம் பாருங்க அதை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும் அவ செத்துருவாளா செத்துருவாளன்ற மாதிரி தோணும் அவ ஓடும் போது அந்த அரண்மனையில பார்த்த பின் ஆல்ரெடி அங்க செத்துருப்பா அதை பார்த்துட்டு இன்னும் அலறி அடிச்சுட்டு ஓடுவா அங்கே ஒரு கொகையில் சின்ன ஒரு இடம் மாதிரி இருக்கும் அங்கே போய் ஒளிஞ்சுக்குவா இருந்தாலும் அவள் கால்ல நெருப்பு காயம் பட்டுடும் அந்த நெருப்பு காயத்தோடைய வழியில துடிச்சிட்ருப்பா இருந்தாலும் அந்த ட்ராகன் அவளை விடாது அவளை துரத்துக்கிட்டே இருக்கும் அவள் சைலண்ட்டாக அங்கே ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாள் இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போவாள் அந்த குகையோட மறுபக்கத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் மாதிரி இருக்கும் அந்த வெளிச்சத்தை நோக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்த போய் சேருவாள் அங்கே போனால் ஒரு புழு மேலே வெளிச்சம் மாதிரி இருக்கும் இங்கே நம்ம நாட்டிலலாம் மின்மினி பூச்சி லைட்டு பூச்சின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த புழுக்கள் எல்லாம் நிறைய எடுத்து ஒரு அவளோட துணியில் கட்டிப்பான் அதை வந்து அவளோட பாதைக்கு வெளிச்சமாக பயன்படுத்தலான்னு அதை எடுத்துக்குவாள் அந்த இடத்துக்கும் ட்ராகன் வந்து அவள் மேலே நெருப்ப காக்கும் அவள் பயந்து ஒரு இடத்துல போய் மறைஞ்சி ஒளிஞ்சிக்குவாள் அந்த இடத்துக்கு போகும்போது தான் அவளுக்கு தெரியும் இங்கே இவ தான் முதல் முறையாக வந்தது இல்லை இவ்வளோ மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கன்ற விஷயமும் அங்கே செவத்தில் நிறைய பெண்களோட பேர்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அப்போ தான் அவளுக்கும் புரியும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவள் எடுத்துட்டு வந்த அந்த பூச்சி அவளோட காயங்களை ஆற்றும் அப்போ தான் அவளுக்கு அந்த பூச்சியோட அருமையும் இன்னும் நல்லா புரியும் அங்கே இதுக்கு முன்னாடி வந்த விக்டோரியா என்ற பெண் இங்கேருந்து தப்பிச்சு போடுறதுக்கான ஒரு வரைபடத்தை வரைஞ்சிருப்பா அதை பார்த்துட்டு அதன்படி அங்கேருந்து அவள் நகருவாள் அதில் அவள் போட்டிருந்தா மாதிரி முதல்ல இசை குடிப்பை தாண்டி போவாள் அதுக்கப்புறம் படிங்க கற்களை தாண்டணும்னு போட்டிருக்கோம் அதை ரொம்பவே கஷ்டப்பட்டு போவா கஷ்டப்பட்டு தாண்டி மேலே ஏறி போய் பார்த்தா வெளிச்சம் இருக்கும் ஆனால் அந்த வெளிச்சம் மலைக்கு நடுவில் இருக்கும் அவளால் தப்பிக்க முடியாது கதறி ரொம்பவே அழுவாள் அங்கேயும் அந்த டிராகன் வந்துரும் நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி அவன் மேலே நெருப்ப கக்க பாக்கும் உடனே எல்லோடி எல்லோடின்னு யாரோ கத்துவாங்க ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ட்ராகன் அங்கேருந்து போய்டும் அந்த நேரத்தில் எல்லோடி மேலேருந்து அதே படிங்க கக்கள் வழியாக கீழே வந்துருவா வந்துட்டு யாரோ அவளை தேடி வந்திருக்காங்கன்ட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா வந்திருப்பாரு அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஹென்ரியோட அம்மா அவளை இங்கே குகைக்குள்ளே போடுவேன்னு ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட சொல்லி தான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க அவரோட நாட்டு மக்களுக்காக அவர் அதை ஒத்துக்கிட்டு இருந்தாலும் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவர் கூட ஒரு நாலு பேரை கூட்டிட்டு அந்த குகைக்குள்ளே கயிறு கட்டி வந்திருப்பார் அவர் கூட வந்தவங்களெல்லாம் டிராகன் சாவடிச்சிடும் அவங்க அப்பாவை பிடிச்சி எல்லோடியை கூப்பிடு அவள் இங்கே தான் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கான்னு சொல்லுவோம் ஆனாலும் அவங்க அப்பா எல்லோடின்னு எங்கே இருந்தாலும் வராதுன்னு சொல்லுவார் அதனால் அந்த ட்ராகன் அவங்க அப்பாவை சாவடிச்சிடும் வேற ஏதோ சத்தம் கேக்குதுன்னு டிராகன் அங்கேருந்து போய்டும் அந்த கேப்ல எலோடி அவங்க அப்பா வந்து அந்த கயிறு மூலியமாவே மேலே தப்பிச்சு போக பாப்பா அதை பார்த்துட்டு டிராகன் நெருப்ப காக்கும் இருந்தாலும் இம்ம எலோடி எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுவா எல்லோடி தப்பிச்சு போனதுனால டிராகன் ரொம்பவே கோவமாகி அந்த மலையை சுற்றி ஃபுல்லாக நெருப்ப கக்கும் இதை ஆரிய நாட்டு அரசவையிலேருந்து பார்த்துட்டு அந்த பொண்ணால் ஏதோ பிரச்சனை வரும்னு அப்போவே நினச்சின்னு சொல்லிட்டு எல்லோடியோட தங்கச்சியான ஃப்ளோரியாவை கூட்டிகிட்டு போய் அவள் கையையும் அதே மாதிரி அறுத்து அவளையும் தூக்கி அந்த கொகைக்குள்ளே போட்டுடுறாங்க இந்த விஷயம் தெரியாமல் எல்லோடி அவள் தப்பிச்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயிட்டு உடனே அவங்களுடைய வளர்ப்பு தாயை பாப்பா வளர்ப்பு தாய் ஃப்ளோரியாவை அவங்க தூக்கிட்டு போன விஷயத்த சொல்லுவாங்க உடனே எலோடி அவங்க கண்டிப்பாக அவளையும் குகைக்குள்ளே தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் அந்த குகைக்குள்ளே அவங்க தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக திரும்பவும் போவாள் அவ தப்பிச்சு வந்த அதே கயிறு மூலயமா திரும்பவும் உள்ளே போவாள் அவள் திரும்பவும் உள்ளே போகும்போது தான் அங்கே இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு அவளுக்கே புரியும் இந்த கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு அரசர் அந்த குகைக்குள்ளே அவர் கூட ஒரு நாலஞ்சு பேருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் அவங்க அது உள்ளே போய் அந்த ட்ராகனோட மூணு குட்டிங்களை சாவடிச்சிருப்பாங்க அந்த கோவத்தால் மட்டும்தான் அந்த ட்ராகன் அந்த அரசரையோ அந்த அரசர் கூட வந்தவங்க எல்லாரையும் சாகடிச்சிருக்கும் அதுக்கப்புறமா அந்த டிராகன் அந்த ஆரியா நாட்டு அரசவையில் இருக்க எல்லா பெண் குழந்தைகளையும் சாவடிச்சுக்கும் ஏன்னா அந்த டிராகனோட மூணு குழந்தையும் பெண் குழந்தைகள் அதனால அவங்க அந்த டிராகன் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க காலம் காலமாக அதாவது வருஷம் வருஷம் மூணு மூணு பெண்களை நாங்களே உங்ககிட்ட வந்து எங்களுடைய அரசவை பெண்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் இவங்க திருமணம் என்ற பேரில் அவங்களோட ரத்தத்தை அரசவை கூட இணைச்சி அந்த பெண்களை தூக்கி தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எலோடி இதை எப்படியாவது அந்த டிராகனுக்கு புரிய வைக்க பாப்பா ஆனா அந்த டிராகன் புரிஞ்சுக்காது நீ பொய் சொல்ற பொய் சொல்றன்னு சொல்லுவா எல்லோடி அந்த டிராகன் கூட சண்டை போடுவா அவ அந்த டிராகன் கக்கரை நெருப்ப வச்சு அந்த டிராகனை காயப்படுத்துவா டிராகனும் ரொம்பவே வலிமை எழுந்து போயிடும் அங்க இருக்க அந்த காயங்களை ஆத்துகிற பூச்சிகளை எடுத்து டிராகன் மேலே போட்டு டிராகனோட காயங்களை ஆற்றி டிராகன் கிட்ட அவன் நடந்ததை சொல்லுவாள் என் கையில் இருக்க இந்த காயத்து மூலயமா தான் உனக்கு வந்து என்னுடைய அரசவை உணர்வு வருது அவங்க உன்னை மட்டும் இல்லை என்னையும் ஏமாத்திருக்காங்கன்ற விஷயங்களை சொல்லுவாள் சொல்லிவிட்டு எல்லோடி அங்கேருந்து ஆரியா அரண்மனைக்கு போவாள் அங்கே போனால் ஹென்றிக்கு இன்னொரு பெண்ணோட திருமணம் நடந்து கொண்டிருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ட்ராகனும் வந்துடும் டிராகன் வந்து அந்த அரசடையை சேர்ந்தவங்க எல்லாரையும் நெருப்பு கக்கி சாகடிச்சிடும் அதுக்கப்புறம் எல்லோடி எல்லோடியோடைய தங்கை அவங்களுடைய வளர்ப்பு தாய் மூணு பேரும் சேர்ந்து அவங்க நாட்டுக்கே கப்பல் மூலியமா திரும்பி போவாங்க அந்த அவங்க கூடவே பறந்து போகும் அப்படியே இந்த கதையை முடிச்சிருவாங்க இந்த கதை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க கதையை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி பாய்